டெக்னாலஜியில இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, பிளஸ் இங்க படிச்சுட்டு இருக்கிறவங்களும் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து இப்போ இன்டர்வியூ கிராக் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்? வந்து நம்ம இங்கே இன்ஸ்டியூட்ல விசன் டெக்னாலஜியில் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும். மோஸ்ட்லி வந்து நம்மளோட நௌக்கரி ப்ரொஃபைல் அண்ட் லிங்க்டின் ப்ரொஃபைல வந்து நம்ம ஆக்டிவா இருக்கணும். டெய்லியுமே நௌக்கரி ப்ரொஃபைல் செக் பண்றது. ஸோ அது ஆக்டிவா இருந்தோம் அப்படின்னா ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து ஈஸியா நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபைல் வந்து சென்ட் ஆகும். அதுக்கப்புறம் ரெசியூம் பில்ட் பண்றது. ரெசியூம் பில்டிங்குமே வந்து இங்கே நம்ம கிளாஸ் எடுக்கிறத வச்சு நம்மளோட ரெசியூம் எப்படி நம்ம பில்ட் பண்ணணும் அப்படிங்கறது, ரெசியூம் பெர்ஃபெக்டா பில்ட் பண்ணிட்டோம்னாலே போதும். ஃப்ரெஷருக்கு மோஸ்ட்லி வந்து ப்ராஜெக்ட்ஸ் யூனிக்கா வேற ஏதாச்சும் பண்ணலாம். இங்கே நம்மளுக்கு கொடுக்குற ப்ராஜெக்டையே ப்ராப்பரா நம்ம பண்ணிட்டு நம்ம ரெசியூம்ல போட்டாலே போதும், அதுவே நல்ல ரீச் அவுட் ஆகுது. அந்த ப்ராஜெக்டே ஒரு மெயின் ப்ராஜெக்டா கன்சிடர் பண்றாங்க. ஸோ ப்ராஜெக்ட் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். அண்ட் நம்ம படிக்கிறது இப்ப பைத்தன் எஸ்கியூஎல் படிக்கிறோம் அப்படின்னா அதோட பேசிக்ஸ்ல இருந்து இங்க சொல்லி கொடுக்கறத கரெக்டா ப்ராப்பரா கண்டினியூ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்து நான் கிராக் பண்றதுக்கு. ஆஃப்டர் காலேஜ் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கும் இங்க வந்துட்டு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா எனக்கு பேசிக்ஸ் எல்லா நாலேஜுமே இங்க கெயின் ஆனது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃபுல்லா நம்ம இங்க சொல்ற ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணாலே கண்டிப்பா வந்து பிளேஸ் ஆகலாம்.